இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் தரித்திரராகி நீங்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி நம்முடைய கர்த்ரா இயேசு கிறிஸ்து லூக்கா ஆறு இருபதில் குறிப்பிடுகிறார் நாம் உலகம் முழுவதும் தேடி திரிந்தாலும் இப்படிப்பட்ட வார்த்தையை ஒருவராலும் சொல்ல முடியாது தரித்திரரை பாக்கியவான்கள் என்று சொல்லி உலகம் முழுவதும் ஒருவராலும் சொல்ல முடியாது ஏன் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து தரித்திரரை பாக்கியவான்கள் என்று சொல்லி குறிப்பிடுகிறார் என்பதை குறித்து சுருக்கமாக இந்த காணொலியில் தியானிக்க இருக்கிறோம் யார் தரித்திரர்கள் என்று நாம் யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால் பணம் இல்லாதவர்களை நாம் தரித்திரர்கள் என்று சொல்லி அழைக்கிறோம் அவர்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும் என்று சொல்லி நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அவர்கள் எப்பொழுதும் தங்களுடைய தேவைகளுக்காக யாரையாவது அவர்கள் நாடியிருப்பார்கள் சார்ந்து இருப்பார்கள் இதுதான் தரித்திரருக்குரிய வரையறையாய் இருக்கிறது ஆண்டவர் சொல்லுகிறார் தரித்திரராய நீங்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி அழைக்கிறார் ஒருவேளை நம்முடைய கரங்களில் பணம் இல்லாமல் இருக்கின்ற பொழுது இந்த வார்த்தை எவ்வளவு ஆறுதலாக இருக்கும் என்பதை யோசித்துப் பாருங்கள் ஏன் என்று சொன்னால் தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது என்று சொல்லி அழைக்க இதை நாம் தியானிக்கின்ற பொழுது இந்த வசனத்தை யாரோடு பேசுகிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது லூக்கா ஆறாவது அதிகாரம் இருபதாவது வசனம் சொல்லுகிறது அப்பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி பார்த்து என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறார் அவர் சீஷர்களை பார்த்து இந்த வார்த்தையை குறிப்பிடுகிறார் சீஷர்களை தரித்திரரோடு நாம் ஒப்பிட்டோம் என்று சொன்னால் அவர்கள் அவர்களிடத்தில் பணம் இல்லாமல் இருக்கிறது அவர்கள் எல்லாவற்றையும் விட்டு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வந்தவர்கள் அவர்கள் தரித்திரராயிருக்கிறார்கள் அவர்கள் கையில் பணம் இல்லை ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்லுகிறார் தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள் தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது என்று சொல்லி அவர்களுக்கு சொல்லுகிறார் எவ்வளவு சந்தோஷம் பாருங்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வந்தவர்களுக்கு இந்த வார்த்தையை கேட்ட பொழுது எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் என்பதை நாம் யூகித்துக் கொள்ளலாம் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் தரித்திரருக்குள்ள டெஃபினிஷன் நான் இப்போ சொன்னேன் அவர்களிடத்தில் பணம் இல்லாமல் இருந்தால் அவர்கள் தரித்திரர் அவர்களுடைய குணாதிசயம் என்ன அவர்கள் யாரையாவது சார்ந்து வாழ்வார்கள் அதை போலத்த குணாதிசயங்கள் இந்த சீஷர்களிடத்திலும் காணப்படுகிறதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் அவர்களிடத்தில் பணம் இல்லை இரண்டாவது அவர்கள் எல்லா காரியத்திலும் இயேசு கிறிஸ்துவை சார்ந்து வாழக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள் ஆதலால் தான் ஏசு கிறிஸ்து அவர்களை பார்த்து சொல்கிறார் நீங்கள் பாக்கியவான்கள் பணம் இல்லாமல் இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள் தரித்திரராய நீங்கள் பாக்கியவான்கள் தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது என்று சொல்லுகிறார் பாருங்கள் தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது தேவனுடைய ராஜ்யத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லவில்லை தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது என்று சொல்லுகிறார் ஏன் என்று சொன்னால் தேவனுடைய ராஜ்யத்திற்கு சொந்தக்காரர்கள் நீங்கள்தான் என்று சொல்லி அவர்களுக்கு சொல்லுகிறார் கலையா நாம் ஒன்றை இதிலிருந்து புரிந்து கொள்ளலாம் நம்மிடத்தில் ஒரு வேலை பணம் இல்லாமல் இருக்கலாம் அப்பொழுது நாம் இந்த வசனத்தை தியானிப்போம் தரித்திரராயிய நீங்கள் பாக்கியவான் ஏனென்று சொன்னால் எல்லா காரியத்திற்கும் நாம் இயேசு கிறிஸ்துவை சார்ந்து ஒரு வாழும் வாழ்க்கையை வாழ்ந்தோம் என்று சொன்னால் நாமும் கூட இந்த வசனத்தை நம்முடையதாக எடுத்துக்கொள்ளலாம் மற்றொரு காரியம் நம்மிடத்தில் பணம் இருக்கலாம் கொஞ்சம் பணமோ திரளான பணமோ எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் நம்முடைய நம்பிக்கை பணத்தின் மேல் வைக்காமல் நாம் எல்லா காரியத்திற்கும் நம்முடைய கத்ரா இயேசு கிறிஸ்துவை சார்ந்து வாழும் வாழ்க்கையை வாழ்ந்தோம் என்று சொன்னால் நாமும் கூட இந்த வார்த்தையை நமக்கென்று சுதந்திரித்துக் கொள்ளலாம் தரித்திரராகி நாம் பாக்கியவான்கள் இயேசு கிறிஸ்துவை சார்ந்து வாழ்கின்ற வாழ்க்கையை வாழ்கின்ற நாம் பாக்கியவான்கள் ஏனென்று சொன்னால் தேவனுடைய ராஜ்யம் நம்முடையது என்னுடையது ஹலலோயா நம் தேவனுடைய ராஜ்யத்தை தேவன் நமக்கு கொடுப்பேன் என்று சொல்லவில்லை அது உங்களுடையது என்று சொல்லுகிறார் காலையில் எவ்வளோ ஒரு பாக்கியம் பாருங்கள் இந்த பாக்கியம் நிறைந்த வாழ்க்கையை வாழ நாம் நம்மை அர்ப்பணிப்போம் தேவாதி தேவனை கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை சார்ந்து வாழும் வாழ்க்கையை வாழ்வோம் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்